நேர்களே, இன்னைக்கு நாம் நிறைய நாளாக நிறைய பேர் என்னை கால் பண்ணிவிட்டு மகாலட்சுமி மந்திரம் இல்லாட்டி மகாலட்சுமியோட பற்றி சொல்லுங்க, இது வந்து காசு பணம் பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னார். அதுக்கு நான் வந்து ரெண்டு மூணு மந்திரங்கள் உங்களுக்கு தரேன். இந்த மந்திரம் நீங்கள் முடிஞ்சால் ஜெபம் பண்ணி பாருங்கோ, ஏன்னா பிகாஸ் நான் நிறைய ஜெபம் பண்ணி நிறைய பேருக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் வந்த மந்திரங்கள் தான் இந்த மந்திரம். இல்லை எந்த சந்தேகமும் வேண்டாம், ஏன்னா குரு தீட்சை எங்களோட பரம்பரையை நீங்கள் குருவை எடுத்துட்டு நீங்கள் பண்ணுங்க, அப்புறம் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அது சித்தி ஆகிடும். ஏன்னா குரு இல்லாமல் பண்ணால் சரி வரான்னு நினைக்கிறவங்க, அப்புறம் இதில் இருந்து நீங்கள் குரு தர்ஷனை ஏதாவது தரணுமா இருந்தால் நீங்கள் பக்கத்தில் உள்ள மூணு ஏழைகளுக்கு சாப்பாடு போடுங்க. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு பிராமணருக்கு வந்து அரிசி வேஷ்டி இந்த மாதிரி அந்த பிராமணனோட வீடோட கிச்சனுக்கு தேவையான கொஞ்சம் பொருள்கள் அது காய்கறி இந்த மாதிரி சாமான்கள் வாங்கி அந்த பிராமணனை உட்கார வச்சு, பிராமணன் சொன்னால் எல்லாரையும் பிராமணன் இல்லை, ஆனால் சிஸ்டமேட்டிக்காக அந்த கோவில் பூஜையெல்லாம் உங்கள் ஊரில் வந்து கோவில் பூஜையெல்லாம் செய்து நல்லா இருக்கிறவங்க அந்த மாதிரி நன்மை மட்டும் நினைக்கிற பிராமணனை வீட்டுக்கு போய் இந்த பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்து அவனோட கால் கழுவணும். காலு கழுவி அதில் சந்திர பொட்டெல்லாம் வச்சு ஓம் நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி அப்படின்னு 11 வாட்டி சொல்லணும். 11 வாட்டி சொல்லிட்டு அவங்க காலில் தொட்டு கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மந்திரம் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபேமஸ் சிவங்கோவில் அல்லாட்டி இந்த நாராயண கோவில் வெங்கடாஜலபதி இந்த பெருமாள் கோவிலில் நீங்கள் ஒரு நல்ல அப்போ அந்த பிராமணனுக்கு நீங்கள் மனசு நிறைய சந்தோஷமாக ஒரு 500 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா கொடுக்கணும். ஏன்னா அந்த பிள்ளைகளை பார்த்து நீங்கள் படிக்கிற பிள்ளையாக இருந்தால் இந்த படிக்கிற பிள்ளைக்கு ஒவ்வொரு வாட்டியாவது ஃபீஸ் அடைக்கிற மாதிரி கொஞ்சம் காசு கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் திரும்பி வந்து இந்த கோவிலுக்கு போய் அதுக்கு ஒரு தட்சிணை போடணும். இந்த கோவிலில் இந்த பெருமாள் கோவிலில் போய் இல்லாட்டி சிவன் கோவிலில் போட்டாலும் போதும், இந்த தட்சிணை போட்டுட்டு தான் இந்த மந்திரம் வந்து நீங்கள் சேன் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த சித்தி வரும். அப்போ இது இது வந்து வேற குரு என்ன கூப்பிட்டு திரும்பி கூப்பிட்டு இதோட கேட்க வேண்டிய தேவைன்னு இங்கே இல்லை, நீங்களே பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் இது பண்ண வேண்டிய டெக்னிக்கு நான் இப்போவே சொல்லி கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு திரும்பி திரும்பி என்ன அடித்து கேட்டு அது பண்ண வேண்டிய ஒரு தேவையும் வராது. ஏன்னா பிகாஸ் இது வெரி சிம்பிள் வெரி சிம்பிள் வெரி சிம்பிள். இது நீங்கள் கொஞ்சம் குடை மஞ்சள் குடை மஞ்சள்னு சொல்லி மஞ்சள் எடுக்கணும், அது தூள் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சிவப்பு குஞ்சுமணி முத்து சிவப்பு குஞ்சுமணி முத்து வந்து இப்போ குருவாயூர்லாம் நீங்கள் போயிருந்தால் அங்கே வந்து இந்த குஞ்சுமணி முத்து பெரிய ஒரு பாத்திரத்துல குஞ்சு அது 3 வாட்டி வாரினா ஐஸ்வர்யம் நம்ம கூட வரும். அந்த சிவந்த குஞ்சுமணி முத்த ஒரு 1008 எடுத்து வச்சுட்டு இந்த மஞ்சளில் இந்த மந்திரம் சொல்லி இந்த மஞ்சளில் ஒரு முத்தாக போடணும். அப்புறம் இந்த மஞ்சளை இந்த முத்து போட்டு முடிஞ்சிட்டு அதை எடுத்து ஒரு பாக்ஸுக்குள்ள ஒரு உடன் பாக்ஸ் இல்லாட்டி ஒரு பின்ன பிராஸ் பாக்ஸ் ஏதாவது ஒன்றில் ஒரு இது சிவப்பு துணியில் மஞ்சளும் இந்த கஸ்தூரி மஞ்சளும் குடம் மஞ்சளும் தூள் பண்ணி அதுக்குள்ளால இந்த இது போட்டு அப்படி நீங்கள் ஒரு 48 நாளில் செய்யும்போது நீங்கள் மெயினாக வந்து மணிப்பூரகம் கண்ணை மூடி மணிப்பூரகம் மணிப்பூரகத்தை சங் ரா ரம் அந்த மந்திரத்தை வந்து ஒரு 5 நிமிஷம் ஜபம் பண்ணும் மணிப்பூரகத்தில். அப்போது மணிப்பூரகத்துக்கு கீழே இருக்கிற வம் ரம் வம் ரம் வம் ரம் வம் ரம் வம் சுவாதிஷ்டானத்தோட வம்மும் ரம்மும் அது ஒரு 5 மினிட் நீங்கள் செய்யணும். அப்புறம் உங்களோட அம்மாவே அப்பாவையும் வந்து மகாலட்சுமியா மகாநாராயணா சங்கல்பம் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அவங்களுக்கு ஒரு மனசால ஆரதி உழிகிற மாதிரி எடுக்கணும். உயிரோடு இருந்தாலும் இல்லாட்டிலும் அந்த மாதிரி செய்யலாம். அப்புறம் வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்து குழந்தையிலேருந்து நீங்கள் நிறைய படிச்சிருக்கோம், அப்போ டியூஷன் படிச்சிருக்கேன், அந்த குருமார்களை உங்களால் நினைச்ச குருமார்களை நினைக்க முடிஞ்ச குருமார்களை குரு வந்தனம் செய்து
இதோட என்னோட வாழ்க்கையோட தாரித்யம் போகணும்னு சொல்லிட்டு மகாலட்சுமி கடாட்சம் வேணும். என்னோட ஜாதகத்துல வந்து இரண்டாம் இடமும் ஏழாம் இடமும் ஒன்பதாம் இடமும் அஞ்சாம் இடமும் சுத்தி பண்ணி தரணும், எல்லா கிரகங்களும் சுத்தி பண்ணி தரணும்னு சொல்லிட்டு என்னோட ஜாதகத்துல ராகு கேதுக்களை வந்து நீங்க அமர்த்தி பண்ணி எனக்கு ஒரு சாந்தி தரணும்னு சொல்லிட்டு இந்த நான் சொல்ல போற மந்திரத்தை டெய்லி ஒரு 3008 குரு ஜபம் பண்ணும், அப்படி 48 நாள் பண்ணணும். ஓம் ஸ்ரீ, ஓம் ஸ்ரீம் இந்திரா ஸ்ரீம் ஹ்ரீம் ஓம், ஓம் ஸ்ரீம் இந்திரா ஸ்ரீம் ஹ்ரீம் ஓம், ஓம் ஸ்ரீம் ஓம். ஓம் எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீம் எஸ் ஆர் இஇஎம் ஸ்ரீம், எஸ் ஆர் எஸ் ஃபார் ஷீப், ஆர் ஃபார் ரோட், ஸ்ரீம் E for elephant, E for elephant, M for money. Om Shreem Indra, I-N-D-R-A, Indra. Indra ode, Indra, Indran. Om Shreem Indra, Shreem, S-R-E-E-M, Shreem, Hreem, H-R-E-E-M, Hreem, Om. Idha mantra. Om Shreem Indra, Shreem, Hreem, ஓ. இந்த மந்திரத்தை வந்து நீங்க டெய்லி ஒரு 20 minutes சேன் பண்ணும், டெய்லி 20 minutes சேன் பண்ணால் ஒரு 15 நாளில் உங்களோட வயிறு வலிக்க ஆரம்பிக்கும். உங்களோட வயிறு வலிக்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு வந்து மகாலட்சுமி கடாட்சம் வந்தது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 30 நாளில் உங்களுக்கு வந்து அந்த வயிறு கலங்கின மாதிரி இல்லாட்டி லூஸ் மோஷன் இந்த மாதிரி வரும். அப்போ பூர்ணமாக அந்த மகாலட்சுமி சுவாதிஷ்டானத்தில் மணிபூரகத்தில் ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 48 நாள் முடியும் போது உங்களுக்கு புதுசாக ஒரு ஐடியா, ஏன்னா காசு வந்து யாரும் கொண்டு தராது, நீங்கள் இந்த மந்திரம் யூஸ் பண்ணி கண்டிப்பாக சூதாடக்கூடாது. அப்புறம் புதையல் இது இது இதுக்கொன்று இந்த மந்திரம் யூஸ் பண்ணக்கூடாது தப்பு. நீங்கள் லாஸ்டில் குழந்தை குட்டியெல்லாம் இறந்துட்டு ரோடில் பைத்திய மாதிரி வந்து நிற்கும், ஏன்னா பிகாஸ் இது உங்களோட வாழ்க்கைக்கு காசு தேவை இருந்தால் மட்டும் இது யூஸ் பண்ணுங்க. இது மாதிரி 48 நாள் பண்ணுங்க, 48 நாளில் 3008 குரு ஜபம் பண்ணுங்க. 3008 டெய்லி 3008, இப்போ உங்களால் ஒரு நேரம் முடியாட்டி ரெண்டு நேரம் 1500 அந்த மாதிரி பண்ணலாம். அப்போ அப்படி பண்ணி நீங்கள் இது ஒரே சிம்பிளான விஷயம். நானெல்லாம் இப்போ ஒரு 15 minutes 20 minutes இருந்தோன்னா நான் 3000 இல்லை 5000 முடிச்சிடும் இந்த மந்திரத்தை. ஓம் ஸ்ரீம் எஸ்ஆர்இஎம் இந்திரா ஸ்ரீம் எஸ்ஆர்இஎம் ஹ்ரீம் ஹெச்ஆர்இஎம் ஓம். இதுதான் மந்திரம். இது வந்து நான் தமிழில் இதில் மந்திரம் டைப் பண்ணால் சில வேளை தப்பாக போயிடும், அதனால நான் தமிழில் இதை டைப் பண்ணலை. தேங்க்யூ, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.